எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோடு ஐ எம் பிளேயிங் போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வித் கருணா சரோட ஒன் சைட் லவர் மாதிரி. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ காமெடி. எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு ரொம்ப டென்ஷன் வந்துச்சு, நான் எப்படி பண்ணேன். ஸோ கருணா சார் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு, டயலாக்ஸ் எல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. And working with Karuna sir, I had a wonderful experience. And working with Sarala ma'am also, I had a wonderful experience. Kandipa indha padai nalla hit aganum, ellama theater poi padai paarenga, support pannunga. Nandri vidavarku varuga thandarkum periyargalukkum kiye vittirkum anaitthu nanbargalukkum thalaikaatchi matrum oodagaravargalukkum en vanakkathai therithukolgiren. ரகலபுரம் படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை படம் இது. இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கருணா சார் பற்றி சொல்லி ஆகணும். நான் நிறைய டைரக்டருக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக. அப்புறம் படம் பண்ணலாம், டைரக்டர் ஆகலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ, ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டப்போ கருணா சார் கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சார் கதை இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு கதை பண்ணு. சரி சார் பண்ணலாம். ஸோ ஒரு நடிகருக்கு கதை பண்ணுறது ஒரு விதம், கதை பண்ணிவிட்டு நடிகரை தேர்வு செய்கிறது ஒரு விதம், இந்த நடிகருக்கு கதை பண்ணியே தின்னுன்றது மூணாவது விதம். அந்த மாதிரி அவருக்காகவே இந்த கதை பண்ணதுனால இந்த கதை வந்து 100% அவருக்கு பொருந்தி போயிடுச்சு. இந்த படத்தில் அவர் ஒரு நடிகனாக மட்டும் நடிக்கலை, தயாரிச்சிருக்காரு, ஒரு அண்ணன் ஸ்தானத்துலேருந்து வழிநடத்திருக்காரு. இந்த படத்தில் முதல் முறையாக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காரு. எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு. எனக்கு வார்த்தை சொல்ல இல்லை, கண்ணில் தண்ணியாக வருது. வேறு யாராக இருந்தாலும் சத்தியமாக அந்த படத்தை எடுத்தே இருக்க மாட்டாங்க அவருக்கு இருந்த கஷ்டத்துக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு மெசேஜ் படத்தோட கடைசியில் ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க, என் பையன் அறிவாளி இல்லை, புத்திசாலி இல்லை, பலசாலி இல்லை, அதிர்ஷ்டசாலி இல்லை, ஆனாலும் ஜெயிப்பான், ஏன்னா என் மகன் நல்லவன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது கருணா சாருக்காக நான் எழுதுனது, அந்த கதாபாத்திரத்துக்காக நான் எழுதுனது கிடையாது. அப்புறம் ரகலபுரம் படத்தில் கருணா சார் கூட அங்கனா ராயன்னு ஒரு புதுமுகம் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கோவை சரலா மேடம், எம்எஸ் பாஸ்கர் அண்ணா, மயில்சாமி சார், மனோபலா சார், டெல்லிவினர் சார், இன்னும் நிறைய காமெடியெல்லாம் நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு வேல்ராஜ் சார் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ரகலபுரம் படம் வந்து ஒரு, இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வழக்கமான போலீஸ் சப்ஜெக்ட் இது கிடையாது. எல்லா ஹீரோக்களும் போலீஸ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சப்ஜெக்ட்னாலே பெரிய பெரிய வில்லன், தீவிரவாதிங்க, பொறுக்கிங்க, அக்யூஸ்டுங்க, இவங்களை அடக்கிறதுக்கு பெரிய பெரிய ஃபைட்டு, பஞ்ச் டேலக்கு இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் பஞ்ச் டேலக்கும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது, சேசிங்கும் இருக்குது, கடத்தல் காரணம் இருக்கான், தீவிரவாதம் இருக்கான், எல்லாத்தையும் இவர் அடக்கவும் செய்கிறாரு. ஆனால் மற்ற இருக்கல் அடக்கின மாதிரி இல்லை, அது முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கும். கடத்தல் சீன் பார்த்தாலும் நீங்கள் சிரிப்பீங்க. அந்த மாதிரி நாங்கள் புதுசாக அந்த படத்தை வந்து புது ஸ்க்ரீன் பிளே வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இந்த படத்தை மறுபடியும் சொல்லிக்கிறேன், கருணா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன ஹீரோ, என்ன கதானா இது வளர்ந்துருப்பாங்க. அவர் பற்றி பேசினால நான் ரொம்ப எமோஷனல் ஆடுறது தான் உண்மை. எனக்கு வாயெல்லாம் உணர்றது, நான் ரொம்ப தெளிவாக நான் பேசுகிற ஆள் தான், நான் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறேன். நான் இந்த ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த கருணா சாருக்காக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் அவர் வச்சுருக்கேன். இது வந்து அடி மனசுந்த வர வார்த்தைகள். இந்த படம் வந்து எல்லாரும் நல்லவங்களாக உழைச்சிருக்காங்க. அவருக்காகவே கடவுள் சத்தியம் அந்த படத்தை ஓட்டுவார். வெற்றி விழாவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.